கலஞ்சியம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இனிப்பு குழிப்பணியாரம். இன்னைக்கு நிறைய புது புது இன்னோவேட்டிவா ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி குழிப்பணியாரம் பண்ணலாம். ஆனா நம்ம இப்ப பார்க்க போறது செட்டி நாட்டு பாரம்பரிய குழிப்பணியாரம். இதுக்கு நான் எடுத்துக்கிட்டு இருக்க பொருட்கள் ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் புழுங்கரிசி, கால் கப் உளுத்தம்பருப்பு, ஒரு டீஸ்பூன் வெந்தயம், ரெண்டு டீஸ்பூன் அவல், ஒன்னே கால் கப் வெல்லம் பொடிச்சு வச்சிருக்கேன், ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள். இது ஒரு ஃபேமிலிக்கு செய்யற அளவுக்கு உங்களுக்கு தெரியணும்னா இது ஆளாக்கு, இது வந்து 200 கிராம் பிடிக்கும். இதுல ஒரு ஆளாக்கு பச்சரிசி, ஒரு ஆளாக்கு புழுங்கரிசி, கால் ஆளாக்கு உளுந்து, வெந்தயம் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கணும், அவல் 1 கப்பு, வெல்லம் 1/2 கிலோ, ஏலக்காய் தூள் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். அவல் இல்லாதவங்க அன்னைக்கு வடிச்ச சாதத்தை கூட அதுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு நல்லா நைஸா அரைச்சிடணும். மாவை நான் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியா இருக்கணும், தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியா இருக்கணும். நல்லா நான் எடுத்துட்டு இருக்கேன். இப்ப குழிப்பணி அரைச்சிட்டு இல்ல, இதை ஊத்தலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். ஹைல வச்சிங்கன்னா உள்ள இருக்கிறது வேகாம இருந்துரும், வெளிப்பக்கம் மட்டும் வெந்து கலர் மாறிடும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி விடலாம். மேலேயும் லைட்டா எண்ணெய் விட்டுக்கலாம். நான்ஸ்டிக் கல்லுங்கிறனால ரொம்ப எண்ணெய் பிடிக்காது. 3 நிமிஷம் ஆச்சு, இப்ப நம்ம இதை திருப்பி விடலாம். திருவுன தேங்காய் போடுவாங்க, நான் அதை ஸ்கிப் பண்ணிருக்கேன். அஞ்சுல இருந்து 6 நிமிஷத்துக்குள்ள இது வெந்துடும். இப்ப வெந்துருச்சு, இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். எவ்வளோ சாஃப்டா நல்லா இருக்குன்னு பாருங்க.